அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ரஃபீக், இந்த வழக்கின் விவரம் என்ன? நிச்சயமாக, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை திங்கள் மதுரை மாவட்டத்தில் முதன் முதலாக துவங்க உள்ளது. தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மதுரை அவுனியாபுரம், அவுனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என்ற உலக புகழ்பெற்ற இந்த மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளும் தை மாதம் முதல் மூன்று நாட்களில் நடைபெறுவது வழக்கம். இந்த வருடம் மதுரையில் உள்ள அவுனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு குளப்படிகள் உருவான இது குறித்து பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது, இந்த அவுனியாபுரம் ஜல்லிக்கட்டை கடந்த வருடங்களில் மதுரை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து நடத்தியது. இதனை எதிர்த்துதான் பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக மதுரை அவுனியாபுரம் என்பது ஆரம்ப காலத்தில் கிராமமாக இருந்ததால் கிராமத்தின் கமிட்டியினர் இணைந்துதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினர். எனவே மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியோடு தங்களையும் இணைத்து கிராம கமிட்டி உருவாக்கி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்றுதான் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஒரு வாரமாக விசாரணை செய்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கிராமத்து கமிட்டியினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உரிய சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நடத்துவதில் எங்களுக்கு உடன்பாடு என்று அதிகமான அந்த கிராமத்து கமிட்டியினர் கருத்து தெரிவித்திருந்தனர். இதனை அறிக்கையாகவும் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவில், அதாவது மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை, தாராளமாக நடத்தி கொள்ளலாம். அதே போல மாவட்ட ஆட்சியரால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் அல்லாத யாரேனும் ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்த இடையூறு செய்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆலோசனை குழுக்கள் அமைத்து நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியரே உரிய முடிவு எடுக்கலாம் என்று கூறி தற்போது இந்த வழக்கையும் முடித்து வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக். உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.